ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். மிளகாய் வச்சுருக்கேன், இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடையிலே அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா சவந்துருச்சு. இந்த டைமில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1/3 செகண்டுக்கு கலந்து கொடுங்க. நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ வேர்க்கடலை மிளகாயெலாம் சூடு முழுமையாக போடணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ சட்னி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னியோடு சேர்க்குறேன். இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 வரமிளகாய், இதோட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து பொறிஞ்சது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்து பாருங்கள். இனி இட்லி தோசைனால எப்பவும் இந்த வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே முறையில் இதே அளவுக்கூட இந்த வேர்க்கடலை சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.